வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்காரவடிசல். இந்த அக்காரவடிசல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா இதுல கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலையே பண்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் பச்சரிசியும் கால் கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துருக்குறோம். பச்சரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்தா போதும். பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுக்கணும். இதை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போனா போதும், கலர்லாம் மாற வேண்டாம். வறுக்கிறப்ப லைட்டா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்படி வறுத்துட்டு சேர்க்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பருப்பு கழுவி வச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கால் மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கர் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நெய் தடவி வச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம். பாலில் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால தான் நெய் தடவி வச்சிருக்கிறேன். அரிசி மெசர் பண்ண அதே கிளாஸில் 4 கிளாஸ் பால் சேர்த்துருக்குறோம். இந்த பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இதை 4 விசில் விட்டு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சும் எடுத்துக்கலாம். குக்கர் கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம திறக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ கலர் மாறிடுச்சு, கிஸ்மிஸ் சேர்த்துட்டோம். கிஸ்மிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும், அதனால தான் நான் பாதி வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் நல்லா பெருசாகி வந்துருச்சு. இனி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஃபுல்லும் நல்லா போயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். அரிசி நல்லா குழைவாக வந்துருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் அக்காரவடிசலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்கிறப்பையவும் வெயிட்டான கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. இது நல்லா குழைவாக இருக்கிறதுனால நான் ரொம்ப மசிக்கலை. நல்லா மசிச்சு கொடுத்துட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். 2 கிளாஸ் பால் சேர்த்துருக்குறோம். இதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துடலாம். 6 கிளாஸ் பால் மொத்தமாக ஊற்றி வச்சோன்னா விசில் அடிக்கிறப்ப பால் ஃபுல்லும் வெளியில் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம குழைவாக வேக வச்சு எடுத்துட்டு 2 கிளாஸ் பால் திரும்பவும் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பால் இருக்கிறதே தெரியல, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மசித்து விட்டுட்டு இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளால் மசிக்க முடியாது. இப்போ நான் 2.5 கிளாஸ் வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2-3 கிளாஸ் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்புங்கிறதுனால நான் 2.5 கிளாஸ் எடுத்துருக்குறேன். இது நல்லா வெல்லங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கானா ஆறுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துடலாம். எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் நெய் சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் நெய்ங்கிறது தான் இதோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து திருப்பாவையில் 27வது பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு தொடங்கும். அதில் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வலிவாரன்னு சொல்லுவாங்க. முழங்கை வரைக்கும் நெய் வலியணுமா,
அதுதான் இந்த அக்கார வடிசல். அக்கார வடிசல் பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. மார்கழி மாசத்துல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நோன்பு ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது பாசுரம் வையத்துள் வாழ்வீர்கள் ஆரம்பிக்கும். அதுல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வரிகள் வரும். இந்த நோன்பு எடுக்கிறப்ப நெய் பாலெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம். அதே 27வது நாள் அந்த நோன்பு முடிக்கிற மாதிரியும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாசுரத்துல ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, அதனாலதான் இந்த அக்கார வடிசல் வந்து ஃபுல்லும் பால்லையே பண்றதாவும், மூட நெய் பெய்து முழங்கை வலிவாரம், இந்த நெய் வந்து முழங்கை வரைக்கும் வடியுமா, அந்த மாதிரிதான் நான் இந்த அக்கார வடிசல் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இது சொல்றப்ப நடுவுல பச்சைக்கற்பூரம் சேர்த்தேன். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டியான அக்கார வடிசல் ரெடி. ஸ்பூன்ல கொஞ்சம் கூட ஒட்டல, சூப்பரா வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.